வணக்கம், நான் உங்கள் கின்னஸ் ரவி. இன்று சிறுநீரகம் செயல் இழப்பு. சிறுநீரகம் செயல் இழந்தால் எந்த விதமான பக்க விளைவுகள் வரும், அதை நாம் சிறுநீரகத்தை மீண்டும் புதுப்பித்து அதனுடைய முழு செயல்பாடுகள் எவ்வாறு செய்து சிறுநீரகத்தை பலப்படுத்த வேண்டும், சிறுநீரக செயல் இழப்பை நாம் குணப்படுத்த முடியும். பொதுவாகவே உடம்பில் 9 ஓட்டை என்று கூறுவார்கள். கண்கள் 2, மூக்கு 2, வாய் 1, காது 2, சிறுநீரகப்பாதை, மலப்பாதை, இது வந்து மொத்தம் 9 வகையான ஓட்டை. இதர் பாடல் வரிகளும் கூட கண்ணதாசன் வரும், இது ஓட்டை வீடு 9 வாசல் என்று சொல்வார்கள். இந்த உடம்பில் 9 வகையான ஓட்டைகள் உள்ளன. இதில் சிறுநீரகம் மிக முக்கியமானது. சிறுநீரகம் செயல்பாடு ஏன் இழக்கிறது, செயல் இழப்பு, கிட்னி ஃபெயிலியர் ஏன் ஆகிறது? அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருப்பது. மனிதனோட தேவை ஒரு 15 வயதிற்கு மேற்பட்டு குறைந்தபட்சம் 5 லிட்டர் குடிக்கணும் தண்ணி. மேலும் தூக்கம் நன்கு வர வேண்டும், மலம் இளகி போக வேண்டும். இது அடிப்படையான மனிதனுடைய தேவைகள். சிறுநீரகம் செயல்பாடு குறையும் பட்சத்தில் அதீத மது பழக்கங்கள் மற்றும் உணவை மென்று சாப்பிடாமல் இருப்பது, யூரினல் வரும்பொழுது நாம் அதை அடக்கி அப்புறம் போகலாம் அப்புறம் போகலாம் என்று அடக்க அடக்க தன்னுடைய செயல்பாடுகளை இழந்து உங்களுக்கு உப்பை, இரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்காது. சிறுநீரகத்தோட வேலையே இரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கணும். அது பிரிக்காத பட்சத்தில் முகம் வீங்கலாம், பாதத்திலிருந்து முழங்கால் வரை வீக்கம் வரலாம், அமுத்தினா குழி உழுகும். அதுக்கு முன்பு முதுகு தப்பையில் இந்த இடத்துல வலி வரும். இதுதான் சிறுநீரகத்தோட இடம். இந்த இடத்துல வலி விட்டு விட்டு வந்துச்சுன்னா அது வந்து கல், மூத்திரப்பாதை கல் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மூத்திரம் சிறுநீரக பாதை செயல் இழக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஏதோ ரூபத்தில் நோய் வரக்கூடாதுன்னு வேண்டணும், வந்துவிட்டது சிறுநீரக செயல் இழப்பு, கிட்னி ஃபெயிலியர். இதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கிறது? வெள்ளை முள்ளங்கிக்கு இருக்கிறது. முள் அங்கி மூத்திரப்பாதை பாதுகாவலன் என்று அர்த்தம் வெள்ளை முள்ளங்கிக்கு. இந்த சிறுநீரக செயல்பாட்டில் இரத்தத்தில் இருக்கிற உப்பின் அளவு 1.2 தான் இருக்க வேண்டும். அதற்கு மேல், 1.2க்கு மேலே அது 2ஆகவோ 3ஆகவோ 10, 12 அந்த மாதிரி ஆகும் பொழுது செயல் முற்றிலும் இழந்து விட்டது என்று அர்த்தம். இதில் வலது பக்கம் சிறுநீரகம் பாதிக்குது, இடது பக்கம் சிறுநீரகம் பாதிக்குது, இல்லை இரண்டு சிறுநீரகமும் பாதிக்குது என்றாலும், வெள்ளை முள்ளங்கி தினசரி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்போ பின்போ அரை டம்ளர் அளவு தொடர்ந்து 48 நாட்கள் குடித்து வர வேண்டும். மேலும் வெள்ளை எருக்கன் என்று கூறுவார்கள், விநாயகருக்கு மாலையாக போடுவார்கள். இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஐயா நான் முஸ்லீமு, நான் கிறிஸ்டின் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் எடுக்கக்கூடாது, நோய் தான் நம்மளுக்கு கணக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு வெள்ளை எருக்கன் என்று கூறுகிறேன். கோயிலுக்கு முன்னாடியெல்லாம் விநாயகர்களுக்கெல்லாம் மாலையை போடுறதுக்கு கோர்த்து கொண்டு வருவாங்கள். அவர்களிடம் கூறினால் இந்த மாதிரி பூ உடறக்கு முன்னாடி வரக்கூடிய மொக்கு வேண்டும் என்று கூறினால் அவர்கள் உங்களுக்கு சேகரித்து தருவார்கள். 10, 5 கொடுத்தா நாம் அன்னைக்கு அன்னைக்கு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒட்டுக்காங்கூட நம்ம கிடைக்கிறப்ப எடுத்து நீங்கள் சேகரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆகவே இந்த சிறுநீரக செயல்பாடு செயல் இழப்பு உங்களுக்கு குறையும் பட்சத்தில் இரத்தத்தில் இருக்கிற உப்பு கிரியேட்டினோட அளவு அதிகரிக்கும் பட்சத்தில்
வெள்ளை எருக்கன் மொக்கு, பூ உடறக்கு முன்னாடி வர்றது மொக்கு, விரிஞ்சால் பூவு. நாவம் வச்சுக்கணும் மொக்குங்க. கீழக்கிற காம்பை நீக்கணும். ஒரு வேலைக்கு 7 மொக்கு. சாப்பாட்டுக்கு முன்பு அரைச்சி முழுங்கிக்கணும். தண்ணியில் கலந்து குடித்தா வாந்தி வந்துடும். ஆகவே இந்த வெள்ளை இருக்கும் மொக்கு 7 காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து 48 நாட்கள் குடித்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக செயல் இழப்பு, இரத்தத்தில் உப்பை பிரிக்காமல் இரத்தத்தோட கிரியேட்டினோட அளவு 1.2 மிகையாகும் பட்சத்தில் உங்களுக்கு முற்றிலும் எந்த அளவாக இருந்தாலும் குறைந்து சிறுநீரகம் மீண்டும் செயல் முழுமையாக செயல்படுத்தும், சிறுநீரகம் குணமாகும். ஆகவே முதல் கூறியபடி வெள்ளை முள்ளங்கி சார் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு முன்போ பின்போ 48 நாட்கள். வெள்ளை இருக்கன் மூக்கு 7 அரைச்சி உருண்டை போட்டு முழுங்கிக்கணும். பிறற்ற மாதிரி இருக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குன்னா ஒரு ஏலக்காய் ஏதாச்சும் தோலைக்கீழே வாயில் போட்டுட்டு காற்ற வாயில் வெளியே உட விட அதனோட வாசங்கள் உங்களுக்கு மாறிவிடும். அந்த பிறற்ற உணர்வுகள் உங்களுக்கு வராது. அதே மாதிரி தோட்டத்திலேயோ ரோட்டில் 2 பக்கமும் யானை நெறிஞ்சில் செடி என்று கூறுவார்கள். வெகுட்டல் குணமாக இருக்கும், தலைகள் அகலமாக இருக்கும், தண்டு கனமாக இருக்கும், காயை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். சின்ன நெறிஞ்சி முள் எப்படி இருக்கோ அதிலிருந்து 10 மடங்கு அதிகமாக இருக்கும். பச்சை கலரில் நல்ல குமிழமாக முள் முள்ளாக இருக்கும். அந்த செடி உங்களுக்கு தோட்டத்துலேயோ ரோட்லேயோ உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் பொடியை கட் பண்ணிக்கணும். ஒரு ஜான் அளவு 2 டம்ளர் தண்ணியில் கலக்கணும். 1/2 டம்ளராக சுண்ட வைக்கணும். வடிகட்டி தண்ணி குடிக்கணும். காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து 48 நாட்கள். ஐயா, இதெல்லாம் இந்த செடி எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நம்மளால் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமானா? நாட்டு மருந்து கடையில் யானை நெறிஞ்சில் பொடி, அதற்கு இன்னொரு பெயர் பெருநெறிஞ்சில் பொடி, வாங்கி தினசரி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு யானை நெறிஞ்சில் பொடி என்கிற பெருநெறிஞ்சில் பொடி 2 ஸ்பூன் மருந்து 2 டம்ளர் தண்ணீரில் கலந்து 1/2 டம்ளராக கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணீரை தினமும் காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு சாப்பிட்டு வர வேண்டும். தொடர்ந்து 48 நாட்கள். இதெல்லாம் அப்பப்போ தான் பண்ணணும். நாம் ஒட்டுக்காக கொதிக்க வச்சு போட்டு காலையில் மதியம் ஒட்டுக்காக குடிக்கலாம், நல்லா குடிக்கக்கூடாது. ஒவ்வொரு டைமும் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிற வரைக்கும் மிகுந்த வீரியத்தன்மைகள் கிடைக்கும். ஆகவே சிறுநீரக செயல் இழப்பு, சிறுநீரகம் செயல் இழந்து அதன் இரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்காத பட்சத்தில் கிரியேட்டினோட அளவு 1.2 மேல் போனால் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி, மீண்டும் சிறுநீரகம் தன்னுடைய இயல்பான தன்னுடைய செயல்பாட்டை அதிகரிக்க சிறுநீரகம் செயல்பாடு குணமாக தினசரி வெள்ளை முள்ளங்கி அரைச்சி வடிகட்டி சார் அரட்டமர் 3 வேளை 48 நாட்கள் குடித்து வர வேண்டும். அதே நேரத்தில் வெள்ளை எருக்கன் என்று கூறுவார்கள். வெள்ளெருக்கன் பூ விடுமுன் வரக்கூடிய மொக்கு 7 காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு அரைச்சி உருண்டை போட்டு முழுங்கிக்கணும். தண்ணியில் கலந்தால் வாந்தி வரும். தொடர்ந்து வெள்ளருக்க மூக்கு 7 அரைச்சி 48 நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும். பெருநெறிஞ்சில் பொடி 2 ஸ்பூன் மருந்து 2 டம்ளர் தண்ணீரில் கலந்து 1/2 டம்ளராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பிட்டு வர வேண்டும். தொடர்ந்து 48 நாட்கள். இந்த மூன்றையும், வெள்ளை முள்ளங்கி சாறு, வெள்ளை இருக்கன் மூக்கு, யானை நெறிஞ்சில் பொடி என்கிற பெருநெறிஞ்சில் பொடி, மூன்றையும் நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்தால் உங்களுக்கு இழந்த சிறுநீரக செயல்பாடு மீண்டும் புதுப்பித்து தன்னுடைய இரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கக்கூடிய சக்திகள் சிறுநீரகம் உங்களுக்கு பலப்படும், சிறுநீரகம் குணமாகும். உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் டயாலிசிஸ் பண்ணணும் வாங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 முறையும் வாங்க, அப்புறம் வாரத்துக்கு 2 முறையும் வாங்க, அப்புறம் தினசரியும் வாங்க, அப்புறம் என்னங்க பண்ணுறதுங்கிற மாதிரி ஆகிப்போயிடும். ஆகவே சொன்ன வெள்ளை முள்ளங்கி சாறு, வெள்ளை இருக்க மூக்கு,
யானை நெறிஞ்சல் பொடி என்கிற பெருநெறிஞ்சல் பொடி இதை கூறியபடி முறையாக பயன்படுத்தி இறைவன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் குணமாக வேண்டுமென்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம். நாம் கின்னஸ் ரவி.